ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ஆன்லைன் சர்வீஸில் ஜமாபந்தி வந்து இந்த தடவை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனானால நம்ம ஜமாபந்தியை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த ஜமாபந்தியோடைய ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கொரோனா தொற்று காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜமாபந்தி மனுக்களை வந்து ஆன்லைனில் கொடுக்கலாம்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் அனைத்து மாவட்டத்திலையும் தாலுக்கா வாரியாக கிராம வாரியாக மக்களிடம் வந்து மனுக்கள் பெறப்பட்டு அவற்றுக்கு தீர்வு காணப்படும். கடந்த ஆண்டு பசலை ஆண்டுக்கான வருவாய் கணக்கை வந்து முடிச்சுட்டு கொரோனா தொற்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவங்க ஆன்லைன் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் பொது சேவை மையம் மூலமாக ஜமாபந்திக்கு ஆன்லைனில் டோக்கன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்கள் வந்து இப்போ பெற முடியாத சூழ்நிலையில் ஆன்லைனில் மனுக்களை நம்ம அப்ளை பண்ணிட்டால் அதுக்கு அவங்க தீர்வு வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிராம வாரியாக அலுவலர்கள் வந்து வரவழைக்கப்பட்டு கணக்கை முடித்து இந்த ஆண்டும் சேம் இதே ப்ராசஸை கன்டினியூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து விவசாயிகளுக்கும் இல்லை இலவச வீட்டு மனையை வாங்குறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஜமாபந்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஜமாபந்திங்கிறது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் வருது. இது வந்து வருவாய் துறையால் மாவட்ட கலெக்டரும் தாலுகா டிபார்ட்மெண்ட் மூலமாக இது நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த ஜமாபந்திங்கிறது வந்து நீங்கள் தீர்வு அப்படிம்பாங்க, உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கான ஒரு முறை. சரி, ஓகே, இந்த வருவாய்த்துறை வந்து நமக்கு கிராம மக்களுக்கு எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்கிறத விஓ மூலமாக அந்த கணக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க செக் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போகிறாங்க. சரி, ஜமாபந்தி மூலமாக நமக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ், அதாவது ஒரு 15 யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமாபந்திங்கிறது ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் வந்து வருவாய்த்துறையால் நடத்தப்பட்டு கிராம கணக்குகளை தணிக்கை ஆடிட் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த முறை ஜமாபந்தி இந்தியா வந்து பிரிட்டியர்கள் வந்து காலத்திலிருந்து இது வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த வருவாய் தீர்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கணக்குகளை செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா வட்டாட்சியரும் வருவாய் ஆய்வாளர்களும் இதை செக் பண்ணுவாங்க. இதை வந்து என்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா விவசாய நில பட்டா சம்பந்தமான விஷயம், நத்தம், புறம்போக்கு இடம், வீட்டு மனை இடம், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க, மனுக்களை வந்து விசாரிப்பாங்க. இப்போ இதில் என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் பண்ணுறதுக்கான பிரச்சனை, வீட்டு மனை இல்லாதவங்க, வீட்டில் இருக்கிற இடம் பிரச்சனை, இது எல்லாமே அவங்க அந்த ஜமாபந்தியில் கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு, வீடு விவசாய நிலம் இல்லாதவங்களுக்கும் இவங்க அந்த ஒதுக்கப்பட்ட இடத்த அதிலிருந்து பிரித்து கொடுக்குறாங்களா, இதுக்கான விண்ணப்பம் எதுக்கு வாங்குகிறோம், இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஜமாபந்தியோடைய நோக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த ஜமாபந்திக்கு போனால் தான் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபையும் எல்லா அதிகாரியும் நீங்கள் பார்க்க முடியும். மற்ற நாளில் எல்லாம் சாதாரண நாளில் பார்க்க முடியாது. இன்க்ளூடிங் கலெக்டர், தாசில்தார், வருவாய் ஆட்சியர், ஆர்டிஓ, ஆர்ஐ, விஓ, தண்டல்காரன் எல்லாருமே நீங்கள் இங்கே தான் மீட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய பிரச்சனை ஈஸியாக முடியறதுக்கு இந்த ஜமாபந்தி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜமாபந்தியில் பொதுமக்கள் பணிகள் மட்டுமே முதன்மை. ஃபஸ்ட்டு பொதுமக்களோட பிரச்சனை தீர்க்கிறது இந்த ஜமாபந்தி. ஜமாபந்தி வரும் மனுக்களுக்கு கண்டிப்பாக லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழை விவசாயிகளுக்கு போக்குவரத்து அலைச்சல் இல்லாமல் அதிகாரிகள் அதிரடியாக நேரடியாக வந்து பார்க்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கொரோனா சூழ்நிலையில் நம்ம இதை ஆன்லைனில் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை தீர்வு காண முடியும். ஸோ ஜமாபந்தியில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிங்க. அதோடைய லிங்க்கை நான் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு இந்த லிங்க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் இது சம்மந்தப்பட்டவங்க யாருக்காவது அவங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்களின்னா அந்த லிங்க் அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி ஜமாபந்தி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இருந்து ரெண்டு முறை என்று மாற்ற மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கை இருக்குது. அதாவது வருஷத்துக்கு ஜூன் மாதம் மட்டும் இல்லாமல் 6 மாதம் கூட பண்ண நாளாகுன்னு கேட்குறாங்க. பட் அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா தாலுக்காவிலையுமே மேக்சிமம் சனி ஞாயிறு திங்கள் அரசு விடுமுறைகளில் வந்து ஜமாபந்தி நடக்காது. மற்ற நாள் எல்லாமே நடக்கும். மினிமம் 1 வீக்குள்ளே வந்து 10 நாள் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த இயரும் லாஸ்ட் இயரும் ஜமாபந்தி ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஏதாவது குறைகள் இருக்குது, நமக்கு வீட்டில் பிரச்சனை, வீட்டு மீன்ஸ் இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பக்கத்தில் காட்டு பிரச்சனைகள், அப்போ இந்த அளவு எடுக்கிறதுக்கும், பட்டா வாங்குறக்கும், நத்தம் புறம்போக்கு செக் பண்ணுறக்கும் இந்த ஜமாபந்தி நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் ஆஃப் ரோல் பார்த்திங்கன்னா புறம்போக்கு இடத்துக்கு தான் இதோடைய
தீர்வு நிறையா கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த முறை ஜமா வந்து இந்த ஜூனில் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஜமா பந்தி மூலமாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் இசேவை மூலமாக பதிவு பண்ணி நீங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் பாருங்கள். ஓகே, இந்த தகவல் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இனி வரக்கூடிய அனைத்து ஆன்லைன் சர்வீஸுகளும் உங்களுக்கு இன்னும் மேலும் சப்போர்ட்டாக இருக்கும்னு கூறி அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.